வெல்கம் டு ஷைனி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புடலங்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது புடலங்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருக்கிற 100% ஆஃப் பேரில் 57% ஆஃப் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புடலங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து 3 மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நல்லா தோல் உரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அது தோல் உரிச்சிட்டு நம்ம அதை வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ வெட்டிட்டு நம்ம அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் சீட்ஸ் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த புடலங்காவை. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப், நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரிங் ரிங்காக நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு ஸோ அது இந்த மாதிரி ஒரு பேனில் மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா கிறிஸ்பினஸ் தரும் இந்த புடலங்காய் ஃப்ரைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. அப்புறம் அதே ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. ஸோ இதை நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதை 1/2 மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சமாக இந்த புடலங்காவை வந்துட்டு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா. ஸோ இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கரண்டி யூஸ் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு இது வச்சு யூஸ் பண்ணியோ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமேன்ட்டு இதை நல்லா எண்ணெயில் எடுத்து வடிகட்டி நீங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வெறும் 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது புடலங்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.